ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் பெட்டர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஏன்னா போன வாட்டி வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஆன் ஆகுது, அந்த செட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன் டெப்த் வந்து ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் ஒயிட் கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ தான். அதாவது நான் இப்போ கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3-4 days ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி அதோடய ரிவ்யூ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனை பற்றி நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் நான் சொல்லுவேன். ஒரு டேப்லெட் மாதிரியே தாங்க இருக்குது, சொல்லப்போனால் நம்ம போடுற மாத்திரை மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து டச் சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறது இல்லை டபுள் டேப் பண்ணி மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கை வைக்கிறேன் டச்சுக்கு, இப்போ கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை ரேகை வந்து அதில் அப்படியே தெரியுது. ஸோ அழுக்கு வந்து சீக்கிரமாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு நல்லா எனக்கு நல்லபடி தோணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 மைக் இருக்குது. ஸோ 1, 2 அதே போல் இந்த இயர்பட்லையும் 1, 2 ஸோ மொத்தம் 4 மைக் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 மைக்ஸ். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து எப்படி இயரில் ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபிட் ஆகுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ இதை ஷேக் பண்ணி பார்ப்போம், கீழே விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஏர்பட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபிட் ஆகுது, அவ்வளோ சீக்கிரத்தில் அது விழலை. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேஸில் வந்து ஏர்பட்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம ஷேக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. மேக்னெட் ஸ்ட்ரிப் இருக்குது, ஸோ கீழே விழலை. ஸோ நல்லாவே மேக்னெட் வந்து பவராக பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, நான் ஏற்கனவே இந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. எங்கேனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மியூசிக் எப்படி இருக்குது. இதில் வந்து டால்பி ஆட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பார்ப்போம். இப்போ நான் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம ஏர் பண்ணி பார்ப்போம் மியூசிக் எப்படி இருக்குன்னு. ஸோ மியூசிக் இப்போ நான் கேட்டேன், மியூசிக் கேட்கறதுக்கு வந்து சீரியஸ்லி நல்லா இருக்குது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் ஆனால் பேஸ் வந்து ஒரு அவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இது ஓகே, அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பேஸ் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளோ உங்களோட இது கொடுக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே, அவ்வளோதான், ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மியூசிக் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். கால் ரெக்கார்டிங், காலில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இதில் இல்லை. பட் ஆனால் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கால் பேசி பார்ப்போம் எப்படி வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வெளியில் வந்து இருக்கேன். ஸோ ஆக்சுவலி என் பக்கத்தில் வந்து முயல் இருக்கு, அப்புறம் புறா இருக்கு, லவ் பேர்ட்ஸ் இருக்கு, நாய் இருக்கு. ஸோ அதோட சவுண்ட் எல்லாம், நாய் டாக் வந்து கத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்குதா எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ஸோ அதோட சவுண்ட் எல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப ஒன்றும் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாய்ஸ் வந்து மற்றவங்க கிளியராக கேட்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் 4-5 பேர்கிட்ட பேசி காமிச்சேன். ஸோ அவங்களுக்கும் வந்து எந்த விதமான நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. என்னோடய சரௌண்டிங்கில் வந்து நான் டாக் இருந்துச்சு, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அப்புறம் சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் தான் நான் பேசினேன். பட் ஆனால் அதுக்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் மற்றவங்களுக்கு தெரியல. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற, இது ரொம்பவே நல்லா இருக்குது.
ஸோ ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் இன் நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஏர்ல மாட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குது வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதோட டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 mm டைட்டானியம் டிரைவர்ஸ் போட்டிருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 7 hours வந்து நம்ம லிசன் பண்ணலாம், பட்ஸில் வந்து நம்ம 7 hours வந்து கண்டிப்பாக லிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் கேஸில் வந்து 30 hours ஆஃப் டைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம சி டைப் சார்ஜர் தான், ஸோ ஒன் ப்ளஸ் தான், அவங்களே கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 10 minutes சார்ஜ் பண்ணால் போதும், 5 hours வந்து நம்மளுக்கு பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை ஸ்வெட் ஆகும், உங்களுக்கு ஜிம்மில் இருக்கீங்க, இல்லை லைட்டாக வாட்டர் கண்டென்ட் எங்கேயாவது படலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் சவுண்ட் மாஸ்டர் ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை வேறு மொபைல், ஒன் ப்ளஸ் ஏன்னா வேறு ஏதோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேமெலடின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈக்குவலைசர் வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் 4 mic டிசைன் ப்ளஸ் AI நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபார் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுது. ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீறி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கன்ஃபார்மாக ஓகே ஓகே பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ்ன்றது ஒரு நல்ல ப்ராண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு நார்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு மாடல் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பெட்டர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது போல் நான் மியூசிக் லிசன் பண்ணும்போது பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தோம், ஓகேவாக இருந்துச்சு பேஸு, அதாவது மொத்தமாகவே எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ஓகே. பட் ஆனால் நாய்ஸ் ரிடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த சவுண்டும் இல்லாமல் நல்லா அழகாகவே நம்ம வாய்ஸை வந்து மற்றவங்க எடுத்துகிட்டு போகுது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை காட்டிலும் வேறு என்ன இருக்குது இதில், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். அதே போல் நான் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து போடலான் இருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.